நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேப்பூர் அருகே உள்ள சேவூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் மஞ்சுநாதன். இவருடைய மகள் தான் திலகவதி, வயது 22. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த இவர் திடீரென தூக்கு போட்டுக் கொண்டார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டார். இது குறித்த தகவலின் பேரில் வேப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் திலகவதியும் பக்கத்து வீட்டை சேர்ந்த சின்னச்சாமியின் மகனான கோபி, வயது 20 என்பவரும் கடந்த 2 ஆண்டுகளாகவே காதலித்தும் வந்துள்ளனர். இவருடைய காதலுக்கு கோபியின் பெற்றோர்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இதனால் கோபி திலகவதியை திருமணம் செய்ய மறுத்ததோடு அவருடன் பேசுவதையும் நிறுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த திலகவதி தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. அதன் பேரில் வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோபி, அவரது தந்தையான சின்னச்சாமி, தாயான ரவியம்மாள் உள்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கோபியை கைதும் செய்தனர். சின்னச்சாமி உள்ளிட்ட 4 பேரை தேடியும் வருகிறார்கள். இந்நிலையில்தான் திலகவதியின் தற்கொலைக்கு காரணமான கோபியின் குடும்பத்தினரை கைது செய்யக்கோரி திலகவதியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வேப்பூர் கூட்டு ரோட்டில் நேற்று திடீரென சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது.